ஜாதகத்தில் உள்ள வக்ர கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இப்போது சனி வக்ரமாயிருக்காரு இப்போ முந்தனத்துக்கு. இந்த சனி வக்ரமானது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் ஒரு 4 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் பக்கம் வக்ரமாக இருப்பார். இந்த 4 மாதம் வக்ரங்கிறது இது எப்படி தரும், யோகத்தை தருமா அவயோகத்தை தருமா? ஜனன ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாக இருந்து கோச்சாரத்தில் வக்ரமானால் அது எப்படி நன்மையை தரும்? ஜனன ஜாதகத்தில் வக்ரம் இல்லாமல் இருந்து கோச்சாரத்தில் மட்டும் வக்ரமாக இருந்தால் அது எப்படி நன்மையை தரும்? இதில் எது நன்மையை தரும் தீமையை தரும்னு நிறைய பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் இரட்டிப்பு லாபத்தையும் இரட்டிப்பு உறவையும், அது என்ன உறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு மாமன் அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 மாமன் இப்படி கூட எடுத்துக்கங்க, லவர் 2 லவர், தொழில் 2 தொழில். ஒரு வக்ர கிரகம் இரட்டிப்பு ஒரு விஷயத்தை செய்யுது, எந்த இடத்துல செய்யுது எப்போ செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இப்போ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வக்ர கிரகம் அதனுடைய சுய அறிவை எந்த அளவுக்கு பயன்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வக்ர கிரகத்தை பற்றி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக பிரித்து பிரித்து பார்க்க போகிறோம். வக்ர கிரக உறவுகளுக்கு எப்படி வேலை செய்யுது, தொழிலுக்கு எப்படி வேலை செய்யுது, பொருளாதாரத்துக்கு எப்படி வேலை செய்யுது, அதே வக்ர கிரகம் நம்முடைய உடல்நிலையை எப்படி பாதிக்குது சரிங்களா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜனன ஜாதகத்தில் வக்ரம் உள்ள ஜாதகமோ கோச்சாரத்தில் வக்ரமாக இருக்கும்போது எப்படி வேலை செய்யுது, ஜனன ஜாதகத்தில் வக்ரமாக உள்ள ஜாதகம் கோச்சாரத்தில் வக்ரம் இல்லாதப்போ எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அப்போ வக்ரம் பெற்ற ஜாதகமும் வக்ரம் இல்லாத ஜாதகமும் கோச்சாரத்தில் வக்ரமாகும்போது ஒரு சில வேலைகள் நடக்க வேண்டிய வேலையை நடக்க விடாமல் தடுக்கிறதையும், நடக்கவே நடக்காது நினச்சிட்டு இருக்க வேலையை இரட்டிப்பு லாபத்தோடு நடக்க வைக்கிறதையும், இதுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க இந்த வக்ர கிரகம் தான் காரணம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், முன்பை ஒன்றா பார்க்கலாம். இப்போ பொதுவாக ஒரு வக்ர கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். வக்ர கிரகம்னா எப்படி, வக்ரம்னா என்ன, அந்த வக்ரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து 9 கிரகமும் வக்ரமானா எப்படி, இப்போ உதாரணத்துக்கு வந்து 9 கிரகத்தில் வந்து இயற்கை வக்ர கிரகம் அப்படின்ட்டு 2 கிரகம் ராகு இது, இதெல்லாம் குரு சனி செவ்வாய், குரு சனி செவ்வாய் இவங்க தான் பெரும்பாலும் வக்ரத்திலே இருப்பாங்க. அதுக்கடுத்து சுக்கரனும் புதனும் இந்த 5 நபர்கள் தான் அதிகபட்சம் வக்ரம். இதில் வந்து என்னென்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு சனி உங்களுக்கு வந்து செவ்வாய் வக்ரமாகும் போது அதனுடைய தன்மை வந்து ரொம்ப நன்மையாக இருந்தாலும் அதிகப்படியான நன்மையாகவும் தீமையாக இருந்தாலும் அதிகப்படியான தீமையாகவும் வெளிப்படும். இந்த இடத்துல ஜனன ஜாதகத்தில் உள்ள வக்ர கிரகமும் இருக்கும்போது கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வக்ரமாகும் போது அந்த வக்ர கிரகத்து மேலே இன்னொரு வக்ர கிரகம் டிராவல் ஆகும்போது, அல்லது வக்ர கிரகத்து மேலே வக்ரம் இல்லாத கிரகம் டிராவல் ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். 1 by 1 பார்க்கலாம். நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்களும் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதேமாதிரி உங்களுடைய ஜாதகங்களையும் நீங்கள் தாராளமாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள வக்ர கிரகம், எனக்கு குரு வக்ரம் சார், இது சனி வக்ரம், சுக்கரம் வக்ரம், புதன் வக்ரம் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுடைய லக்னம் என்ன லக்னம் போட்டு நீங்கள் எனக்கு அந்த சார்ட்டில் எனக்கு இந்த லக்னம் இன்ன கிரகம் வக்ரம் என்ன பலன்னு கேளுங்க, நம்ம இப்போ சொல்லுவோம் அது கொண்டான தீர்வு. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு ஜாதகருக்கு அந்த வக்ரத்தின் கிரக காரக குணத்தையும் அறிவையும் அதிகமாக கொடுக்குது. ஒரு ஜாதகருக்கு வக்ர கிரகத்தினுடைய குணத்தையும் தொழிலில் உள்ள அறிவையும் அதிகமாக கொடுக்குது. அதேமாதிரி அந்த காரக உறவு மேலே என்ன தான் அவங்க பண்ணாலும், அவங்க துரோகம் பண்ணாலும் தப்புகள் பண்ணாலும் நம்மளுக்கு பிடிக்காத செயலில் செஞ்சாலும் அந்த உறவு மேலே அதீத பிரியத்தை கொடுக்குது. அவங்க மேலே ஃபுல்லாக கோபம் இருக்குது, அவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க, ஆனால் நம்மளால் அந்த தப்பை வந்து இருந்தாலும் அதை அவங்கள விட்டு கொடுக்க முடியல, அந்த மாதிரியான தன்மையை கொடுக்குது. ஒரு சில இடங்களை நான் சொல்லுவேன், யாருக்கெல்லாம் 7வது 8வது வக்ரமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டைவர்ஸ் ஆகாது. அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு ஆண் ஜாதகத்துலேயும் பெண் ஜாதகத்துல 2 ஜாதகத்துலேயும் 7வது வக்ரமாக இருந்தால் என்ன செய்வீங்க, டைவர்ஸ் ஆகாதுன்னு சொல்லுவேன். ஏன் டைவர்ஸ் ஆகாதுன்னா அந்த வக்ர கிரகத்துடைய அந்த ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, வக்ர கிரக வசியம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இப்போ சிம்ம லக்னத்துக்கு நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா 9ல வந்து குரு வக்ரம், அப்போ சிம்ம லக்னத்துக்கு குரு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5க்கும் 8க்கும் உடையவர். அப்போ 8வது 5வது 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 வக்ரமாக இருக்கும்போது என்னென்னா குழந்தை நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி இல்லாமல் சொல் கேட்காமல் வரலாம். உங்களோட வயசு என்னன்னு தெரியல, வயசை பொறுத்தான் அது ஒன்று. அதேமாதிரி பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அந்த பொருளாதாரத்தில் யாரோட ஐடியாவும் கேட்க மாட்டேங்க. குழந்தைங்க விஷயத்தை பற்றியும் பொருளாதார விஷயத்தை பற்றியும் யாரோட ஐடியாவும் கேட்க மாட்டேங்க. இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். குரு அக்கிரமாக இருக்கும்போது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவின் காரகத்தனமாக ஒரு ஆசிரியர் தொழில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் அதிகப்படியான நாலேஜ் இருக்கும். ஒரு பேங்கில் கேஷியர் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வரும். அப்போ அந்த குருவின் ஒரு கோயில் பூசாரியாக இருக்கீங்க, கோயில் குருக்களாக இருக்கீங்க, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புகழும் வருமானமும் இருக்கும். அப்போ ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கும்போது ஜாதகத்தில் அந்த வக்ர கிரகத்தினுடைய காரக தொழிலை எடுக்கும்போது, சரி இதெல்லாம் இல்லை சார் நான் படிக்கலை அப்படின்னா சாதாரணம் குருனா நெய் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குருனா நெய். காய்கறியில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, நான் காய்கறி வியாபாரம் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரம் பார்க்குறேன் நல்லா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இல்லை சார் நான் இப்போ பால் தயிர் போகிறேன்னா அப்போ இந்த இடத்துல நெய் வைத்தீங்கன்னா ரொம்ப நல்லா போகும். அப்போ அந்த மாதிரி குருனா தேன், அந்த மாதிரி குருனா மஞ்சள், நான் மஞ்சள் வியாபாரம் பார்க்குறேன். அந்த குருவின் காரகத்துவத்தை வந்து நீங்கள் அதிகமாக தொழிலாக எடுத்து செய்யும்போது அது ரொம்ப நன்மையை தருது. இப்போ எந்த இந்த இடத்துல என்ன அப்படின்னா இப்போ சனி வக்கரமாக இருக்குது, இப்போ உங்களை குரு வக்கரம்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி கோச்சாரத்தில் குரு வக்கரம் ஆகும்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் குரு வக்கரம் ஆகும்போது நல்ல வேலி எப்படி வேலையாக ஏறும் அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு செண்டு ஒரு லட்சத்துக்கு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, 5 லட்சத்துக்கு வாங்கி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 செண்டு என்ன ஆகுனா கரெக்டாக குரு வக்கரமாகுது, உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்குது, கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்கும்போது அந்த இடத்த விற்கிறீங்கன்னு வைங்க, செண்டு 1 லட்சத்துக்கு வாங்கினது ஒரே வருஷத்தில் 2 லட்சமும் மாறிடும். அந்த மாதிரி இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். எப்படி லாபத்தை கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் இடம் வாங்கின இடத்துக்கு பக்கத்தில் ரோடு வந்துடும். அதே குரு வக்கரம் இல்லாத ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் குரு வக்கரம் மாதிரி இடம் வாங்கியிருப்பார், அவர் உங்களை விட செண்டு நீங்கள் 1 லட்சத்துக்கு வாங்கியிருப்பீங்க, அவர் 80,000த்துக்கு வாங்கியிருப்பார், 20,000 கம்மியாக வாங்கியிருப்பார். ஆனால் ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து இப்போ ரோடு இருக்குன்னா ரோட்டை ஒட்டி உங்கள் சைட்டாக இருக்கும், அந்த இடத்துல ரோடே இருந்திருக்காது, திடீர்னு பைபாஸ் இருந்து ரோடு போட்டிருப்பாங்க. சப்போஸ் அந்த இன்னொருத்தர் வாங்கினதுல 80,000த்துக்கு அவர் வாங்கினது அந்த ரோடுக்கு அந்த பக்கம் தூரமாக இருந்திருக்கும், அந்த இடம் 80,000த்துக்கு வாங்கினது 2 வருஷத்துக்கு அப்புறம் 50,000த்துக்கு தான் போகும், இந்த 1 லட்சத்துக்கு வாங்கினது 2 வருஷத்தில் அது 2 லட்சமாக மாறி வைக்கும். அப்போ ஒரு வக்கரகரகம் ஜாதகத்தில் இருக்கும்போது கோச்சாரத்தில் வக்கரமாகும்போது ஒரு விஷயத்தை செய்யும்போது அது லாபத்தில் போய் முடியுது அப்படின்னு அர்த்தம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இப்போ ஒரு 7ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கும்போது ஏன் இந்த கணவன் பற்றி நீங்கள் சொல்கிறேன்னா 7ஆம் அதிபதி வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வக்கரமாக இருக்கும்போது அந்த கணவன் மனைவி மேலே என்ன தான் கணவனும் மனைவியே தப்பு பண்ணாலும் பரவாயில்ல விடு உங்களுடைய வாழ்ந்துக்கலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சகிப்புத்தன்மையை கொடுத்துருது ஒன்று. அதே மாதிரி ஒரு வக்கரனு பெற்ற கிரக அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை யாராவது ஒருத்தர் ஐடியா சொல்லும்போது அவன் கேட்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஜனநாயகத்தில் சனி வக்கரன் வச்சுக்கோங்க, அவருக்கு போயிட்டு தொழிலில் யாருக்காவது போய் யாராவது போய் இவருக்கு இந்த சனி வக்கரமான ஜாதகத்துக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, அவர் என்ன சொல்லுவார், அப்படிங்களா சரிங்க செஞ்சுக்கலாங்க அப்படிங்களா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கடைசி வரை அந்த ஐடியாவை கேட்கவே மாட்டார். இப்போ சுக்கரன் வக்கரமா, அவருக்கு போய் திருமணத்துக்கு போய் நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுறீங்க, ஐடியா சொல்கிறீங்க இந்த மாதிரி பொண்ணு பார்க்கலாம்ப்பா இந்த ஊரில் போய் பொண்ணு பார்க்கலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருமணம் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் அந்த ஐடியாவை கேட்க மாட்டார். உங்கள் முன்னாடி கேட்பார், அதை செயல்படுத்த மாட்டார். ஜாதகத்தில் வக்கரம் பெற்ற ஒரு ஒரு கிரகம் இருந்தால் அவங்க அடுத்தவங்களுடைய சொல் பேச பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க, சுய முடிவைத்தான் அவங்க செயல்படுத்துவாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதுவும் சரிதான், அடுத்தவங்க பேச கேட்காம பண்ணுறது சரிதான், ஆனாலும் அடுத்தவங்களும் ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லதான், கேட்டுக்கிறது நல்லதான், செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கேட்டுக்கலாம். கேட்டுக்கும் போது இன்னும் உங்களுடைய நாலேஜ் அதிகமாக வளரும். சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சுக்கரன்னு சொல்கிறோம், இதை நம்ம உதாரணமாக சொல்கிறேன், போர்டில் உதாரணம் போட்டு ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது வேறு மாதிரி வேலை செய்யும், அது எப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1-2 மணி நேரம் அந்த லைவ் செஷன் போவோம், நான் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரம், புருஷன் முன்னாடி சண்டை வந்துகிட்டே இருக்குது, இவங்க டைவர்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. செவ்வாய் வக்கரமா, 7ஆம் தேதி 8ஆம் தேதி யாராவது வக்கரமா, ஓகே 100% அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆகாது, ஒரே வார்த்தை நீங்கள் முடிச்சிடலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளவலக்கான்னு வச்சுக்கோங்க, 7ஆம் தேதி செவ்வாய், செவ்வாய் வக்கரமாக இருக்காதுன்னு வைங்க, கண்டிப்பாக இந்த பொண்ணு டைவர்ஸ் ஆகாது, அந்த கணவரோட வாழ்ந்துடும், சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும், ஆனால் வாழ்ந்துடும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் அந்த காரக உறவு மீது ஒரு அதீத பாசத்தை கொடுக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போன ஜென்மத்தில் இவங்க செய்த மிச்ச வந்து அந்த அன்பு, அவன் செஞ்ச பகையாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும், அதை வந்து இந்த ஜென்மத்தில் வந்து
அவங்க ரத்தத்திலேயோ ஆள் மனசுலேயோ ஊறி இருக்குங்கிறாங்க. அப்படி ஊறி இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள பிரிவினை வராது. இது இந்த ஜென்மத்தோட போன ஜென்மத்தோட மிச்சம், இந்த ஜென்மத்துடைய கடைசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வக்ரம் பெற்றது அந்த மாதிரி வேலை செய்யுது. ஒரு வக்ரகிரகம் ரொம்ப பிடிவாதத்தை கொடுக்குது, வயிற்றுச்சலையும் கொடுக்கும். எப்படி வயிற்றுச்சலை கொடுக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு சனி வக்ரம்னு வச்சுக்கோங்க, இவருக்கு தொழிலில் நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது, இன்னொருத்தருக்கு வக்ரம் இல்லை சரிங்களா. ஆனால் அவருக்கு இவருள்ள திறமையில் கால் பங்கு திறமை தான் இருக்குது, ஆனால் அவர் ஜெயிச்சுட்டே இருக்கார், இவர் தோத்துட்டே இருக்கார். அப்போ இவருக்கு நிறையா என்னடா இவ்வளோ திறமை இருந்து எல்லாம் பண்ணி இந்த மாதிரி நடக்கலையே அப்படிங்கிற ஒரு சில கவலைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இதே சனி வக்ரமாக உள்ள ஜாதகங்கள்ல, இப்போ கோச்சாரத்தில் சனி வக்ரமாக, இப்போ இன்னைக்கு இப்போ வக்ரம் ஆகும்போது இந்த 4 மாதம் இந்த 1 வருடம் செய்ய வேண்டிய வருமானத்தை இந்த 4 மாதத்தில் எடுத்து கொடுத்துட்டு போயிடும். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் 1 கிரகமாவது வக்ரமாக இருக்கணும். வக்ரமாக இருக்கிறவங்க தான் சுய உழைப்பால் முன்னுக்கு வரவங்கிற வார்த்தையை எழுதிக்கலாம். ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பெற்ற கிரகம் இருந்தால் யாருடைய தாய் தந்தை சொத்து எதையுமே எதிர்பார்க்காம சுயமாக முன்னுக்கு வருவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் பெரும்பாலும் வந்து வக்ரகிரகம் இருக்கும், அவங்க ஜாதகத்தில் வக்ரகிரகம் இருக்கும். இது முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனன ஜாதகத்தில் 1 கிரகம் வக்ரமாக இருக்கும்போது அதே கிரகம் கோச்சாரத்தில் எப்போது வக்ரம் பெறுகிறதோ அப்போது அவர்களுக்கு இரட்டிப்பு லாபத்தையும் இரட்டிப்பு நன்மையும் செய்யுது. இரட்டிப்புல 4 மடங்கு செய்யுது, ஆனால் நம்ம இரட்டிப்புன்னு சொல்லலாம். ஜனன ஜாதகத்தில் 1 கிரகம் வக்ரமாக இருந்தது, அது குருவாக இருக்கலாம் சனியாக இருக்கலாம் என்ன கிரகமாக வேண்டால் இருக்கட்டும், ஆனால் அதே கிரகம் கோச்சாரத்தில், இப்போ கோச்சாரத்தில் சனி வக்ரம், அப்போ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜனன ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு இப்போது இரட்டிப்பு அல்லது 4 மடங்கு லாபத்தை, ஏன்னா இதுக்கு முன்னாடி வக்ரம் நிவர்த்தி ஆகி கிட்டத்தட்ட 7 மாதம் இருப்போம், இந்த 7 மாதம் செய்யாத வேலையை, இந்த 7 மாதம் வராத வருமானத்தை இந்த 4 மாதத்தில் கொடுத்து விட்டு சொல்லும். அப்போ இந்த வக்ர சக்கரம் வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 1 வருடம் செய்ய வேண்டிய வேலையை 4 மாதத்தில் செஞ்சுட்டு போயிடுது. அப்போ இந்த 4 மாதம் சம்பாதிக்கிற காசை இவங்க சேமித்து வச்சுக்கணும், அப்படி இல்லாட்டி தேவையில்லாமல் கடன் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனனா ஜாதகத்தில் 1 கிரகம் வக்ரமாக இருக்கும்போது அது மேலே இன்னொரு வக்ர கிரகம் பயணம் பண்ணுது. உதாரணத்துக்கு ஒரே கிரகம்னு வச்சுக்க வேணா, வேற ஒரு கிரகம் குரு வக்ரமாக இருக்குது, இந்த குரு வக்ரமாக இருக்கும்போது ராகு வக்ர கிரகம் பயணிக்குது. இப்போ இதில் என்ன சொல்கிறோன்னா, குரு வக்ரமாக இருக்கும்போது ராகு வக்ர கிரகமாக இருந்து பயணிக்கும் போது கம்பல்சரி பயம் நிறையா வரும், ஏதாவது பணத்தை இழக்க போகிறோமா அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் பணத்தை இழக்க மாட்டீங்க, பெரிய அவமானத்தில் விழுந்துருவோமா அப்படிங்கிற பயம் வரும், ஆனால் அது நடக்காது, அதுலேருந்து மீண்டுருவீங்க. ஆனால் குரு வக்ரம் இல்லாமல் இப்போ ராகு மட்டும் வக்ரகிரகம், அதாவது எப்பயுமே நார்மலாகவே வக்ரகிரகம், குரு மீது ராகு போகுதுன்னு வைங்க, அப்போ பணம் இழப்பீங்க, நகையை தொலைப்பீங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும், இதெல்லாம் வரங்க. இப்போ நம்ம என்னடா, அப்போ ஒரு வக்ரகிரகத்து மேலே இன்னொரு வக்ரகிரகம் பயணிக்கும் போது பெரிய பாதிப்பை தரும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லவே இல்லை. பாதிப்புக்கு உண்டான பயத்தை கொடுத்து அது சரி பண்ணுது சரிங்களா. ஒன்று, அதுக்கடுத்து இந்த வக்ர கிரகத்துடைய தொழில்கள்லாம் எப்படி சார் நன்மையை தருமா அப்படின்னா, ரொம்ப நன்மையை தரும். ஒருத்தருக்கு ஐடியா சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஜோதிடர்களே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க, நீங்கள் எடுத்தோடனே அந்த வக்ர கிரகத்துடைய தன்மையை சொல்லுங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் சார், உங்களுக்கு டார்க் ப்ளூ அல்லது பிளாக்ல ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம்பாங்க. சனி வக்ரம் சார், கம்பல்சரி உங்களுக்கு புளிக்குழம்பு பிடிக்கும் சார்னு சொல்லுங்கள். ஆமாம் சார் பிடிக்கும்பாங்க. சனி ஏதாவது நாளில் இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு சார், சனிங்கிறது புளிய மரம் சார், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போய் வீட்டில் புளிய மரம் இருக்குது சார் வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுங்கள். ஆமான்னு சொல்லுவாங்க. இதே சனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வக்ரம் ஆகி நீச்சமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, வக்ரம் பெற்றகிரகத்துடைய தன்மை பகுதி தான் வேலை செய்யும் சரிங்களா. ஒன்று, அதுக்கடுத்து அந்த சனி வந்து பெரியப்பா, சனி சித்தப்பா பெரியப்பா உறவுகளில், அப்போ என்ன சொல்கிறோம் சார், சனி சித்தப்பா பெரியப்பா, உங்கள் சித்தப்பா பெரியப்பாவுக்கு சனினா இரட்டிப்பு இல்லையா, 2 கொடுக்கும்ல சார், உங்களுக்கு 2 சித்தப்பா இல்லாட்டி 2 பெரியப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை உங்கள் சித்தப்பாவுக்கு 2 கல்யாணம் சார் அப்படின்னு சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. சனிங்கிறது குலதெய்வம் காராகிரகத்தில், பாவகம் உங்களுக்கு 5ஆம் பாவம்,
காரக கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி குலதெய்வம், சார் உங்களுக்கு ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. சார் உங்களுக்கு அஜீரண கோளாறு இருக்குன்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன் கால் வலி அதிகமாக இருக்குது சார் உங்களுக்கு, ஆமான்னு சொல்லுவாங்க. சார் தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி உங்களுக்கு வரும் சார்னு சொல்லுங்கள், ஆமான்னு சொல்லுவாங்க. ஒரு வக்ர கிரகம் அந்த வக்ர கிரக காரகத்தன்மையை நல்லாவே பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக சொல்லலாம். சார் உங்களுக்கு சித்தப்பாவை பிடிக்கும், அது பாவாதிபதியை, அஞ்சாம் பாவாதிபதியை சார் உங்களுக்கு குழந்தைய ரொம்ப பிடிக்கும். அதே சனி எந்த பாவாதிபதியை வராருன்னு பொறுத்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த சனியை வக்ர கிரகம், இந்த சனி வேற கிரகத்தை பார்க்கும்போது பார்வை செய்யும்போது இந்த வக்ரத்தின் தன்மை அந்த பார்வை பெற்ற கிரகத்திற்கும் வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து இந்த வக்ர கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய, இப்போ சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம் இப்போ சனிங்கிறதுனால சொல்லிட்டு இருக்கேன், அந்த சனி மேலே கோச்சாரத்தில் வக்ரம் பெற்ற சனி போகணுன்னு அவசியம் இல்லை, அந்த சனியை கோச்சார சனி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, கோச்சாரத்தில் வக்ரம் பெற்று 6, 8, 12 இருந்தால் கூட நன்மையை செய்கிறது. எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, 6, 8, 12 இருந்தால் சனிக்கு சனி 6, 8, 12 இருக்குது சார், நல்லா இருக்காது சார், தொழில் நல்லா இருக்காதும்பாங்க. இதுக்கு முன்னாடி செய்ததை விட இந்த வக்ரம் பெற்ற காலகட்டத்தில், கோச்சாரத்தில் வக்ரம் பெற்ற காலகட்டத்தில் நீங்கள் அதிகப்படியான வருமானத்தை செய்வீர்கள், தொழில் அதிகப்படியான அவுட்புட்டை உங்களால் கொடுக்க முடியும், டெலிவரி கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லை. ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் காரக உறவை இரட்டிப்பாகவும் கொடுக்குது, உறவுகள் ரெண்டாகவும் கொடுக்குது. அப்போ இப்போ ஒருத்தருக்கு 7ஆம் தேதி வக்ரம் பெற்ற ரெண்டு கல்யாணமா சார் அப்படின்னா கிட்டத்தட்ட 75% அது பொருந்தி வரும். ஆனால் அந்த மனைவி நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி பிடிக்கும் அப்படின்னா அவங்க நிறையா சண்டை கட்டுவாங்க, நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ரொம்ப இருக்கும், ஆனால் அவங்கள நம்மளால டைவர்ஸ் பண்ண முடியாது. அவங்க நம்மளை இவ்வளவு அவங்களுக்கு நம்மளை வந்து நல்லாவேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மளை புகழணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வீணாக போயிடுவீங்க, வீணாக போயிடுவீங்கன்னா அதை அவங்க வாயிலிருந்து வர வைக்க முடியாது. ஆனால் மற்றபடி அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு 7ஆம் தேதி வக்ரம் பெற்றிருக்கும்போது அந்த மனைவியை ஜாதகருக்கு பிடிக்குது, டைவர்ஸ் ஆகிறது இல்லை. அப்போ ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருடைய ஆண் ஜாதகத்தில் வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குது, பெண் ஜாதகத்தில் வக்ரமே இல்லை, இது ரெண்டையும் சேர்க்கறதுமே வந்து அவ்வளவு சரி வராது. வக்ரம் பெற்ற கிரகம் ஒரு விஷயத்தில் ஒரு மண்ட மூலையில் ஏற்றியாச்சுன்னா அது எப்படி சொல்ல சைக்கோ போல் அப்படியே சொல்லலாம். சைக்கோண்டா சைக்கோனில் ஒரு விஷயத்தில் அதீத ஈர்ப்பு, அந்த ஒரே விஷயத்தை ஒன்றே பற்றி அப்படியே எண்றது, அதையே பற்றி நினச்சிட்ருக்குது, அதையே செயலாக்குறது, அந்த மாதிரி ஒரு வெறியோட செயல்படும் வக்ரம் பெற்ற கிரகம். வக்ரம் இல்லாத ஜாதகம் அந்த வெறி இல்லாமல் செயல்படும், இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ வெறியோடு செயல்படுறதுக்கும் வெறி இல்லாமல் செயல்படுறதுக்கும் ஒரு விஷயத்துக்கு போகணும், இந்த மணிக்கு போகணும் அப்படின்னு அந்த வேலையை நைட்லாம் நினச்சி தூங்காமல் இருந்துட்டு காலை எந்திரிச்சு செய்கிறவங்களுக்கும் இந்த நைட் சொல்லிட்டு படுக்கிறோம், வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படிங்களா, போகணுமா போகிறதுனா போகலாம் இல்லாட்டி விட்டுடலாம், இதுக்கும் வித்தியாசம். அப்போ இவங்க எப்படி சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னா, சரி அவங்க அவ்வளோதான் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிடும், இவர் பர்ஃபெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். இது புரியுதுங்களா? அப்போ வக்ரம் பெற்ற கிரகம் வயிற்றுச்சலையும் கொடுக்குது. எப்படி வயிற்றுச்சல் கொடுக்குது? நம்மளை விட நாலேஜ் கம்மியாக, பொருளாதாரம் கம்மியாக, இன்வெஸ்ட் கம்மியாக செய்கிற தொழிலில் அவங்களுக்கு நல்லா லாபம் வருது. நம்ம அதிகப்படியாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதிகப்படியாக தொழிலில் திறமை இருக்குது, நம்மளுக்கு லாபம் வரலைங்கிற வயிற்றுச்சலையும் கொடுக்குது. அதே கிரகம் கோச்சாரத்தில் வக்ரம் ஆகும்போது 1 மடங்கள்ல, 2 மடங்கள்ல, 4 மடங்கு லாபத்தையும் கொடுக்குது, நன்மையை தருது. அந்த விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த கிரகம் எந்த கிரகம் வக்ரம் பெற்றிருக்கோ அந்த வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய காரகத்தன்மையை அடுத்தவன்ட்டு ஐடியா கேட்காம நீங்கள் செய்யும் போது நல்ல வெற்றியை கொடுக்குது, அடுத்தவர்கள் ஐடியாவை பின்பற்றும் போது தோல்வியை கொடுக்குது. அதே மாதிரி அடுத்தவர்கள் ஐடியாவை ஏற்றுக்கவே மாட்டேங்க, 99% ஏற்றுக்க மாட்டேங்க, அப்படி ஏற்றுக்கும் போது தொந்தரவை கொடுக்குது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல விஷயம். இதுக்கு ஒவ்வொரு லக்னம் போட்டு நான் உதாரணம் போட்டு சொல்கிறேன். இப்போது இந்த சனி வக்ர பெயர்ச்சி வந்து யார் யாருக்கெல்லாம் நன்மையை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த சனி இரட்டிப்பு லாபத்தை கம்பல்சரி கொடுக்கும். இது ஒரு ராஜ்யத்தோட வக்ர கிரகம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வக்ர கிரகம் நன்மையை தராது சார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வக்ர கிரகம் நல்ல நன்மையை தரும், அது கோச்சாரத்தில் வக்ரம் ஆகும்போது நன்மையை தரும். இது ஒரு வரி ரொம்ப சிம்பிளு, இதை ஒரு உதாரணம் போட்டு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா ஷார்ட்டில் போடணும். ஐயா ஒரு மேசலக்கணம் உதாரணம், அது இந்த மேசலக்கணத்துக்கு இப்போ வந்து
ஏதேனும் ஒரு கிரகம் வைக்கிறான்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒவ்வொரு லக்னமாக போடலாம். இப்போ மேஷ லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்போ சனி வைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ சனி எங்கள் மேஷ லக்னத்துக்கு சனி வச்சுக்கலாம். இது வந்து இப்போ சனி வைக்கிறதா இல்லை பொதுவாக ஒரு பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் பொதுவாகவே இப்போ சனி வக்கரமாக இருக்கனால அந்த வார்த்தையை நம்ம ஃபஸ்ட்டாக சொல்கிறோம். பொதுவாகவே எதே ஒரு கிரகம் வைக்கிறோம். இப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு எல்லா கிரகத்தையுமே சொல்லுவோமே. இப்போ மேஷ லக்னம், இந்த மேஷ லக்னத்துக்கு இப்போ குரு வைக்கிறோம். குரு 9-க்கும் 12-க்கும் அதிபதி. குரு உதாரணத்துக்கு குலாமில் இருக்கார்னு வச்சுக்கலாம். மேஷ லக்னத்துக்கு குரு வக்கரம், வக்கரம்னு போட்டால் ஒன்று இப்படி வான் போட்டு இப்படி ப்ராக்கெட் போடுவாங்க, அல்லது அந்த கிரகத்துக்கு பக்கத்தில் இப்படி ப்ராக்கெட் போடுவாங்க. சரிங்களா, இதை நீங்கள் அப்படி ஜாதகத்தில் போட்டிருந்தா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. ஒரு சிலருடைய ஜாதகத்தில் ரெட் கலரில் இருக்கும். இப்போ குரு வக்கரம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த குரு வக்கரம் பெற்ற மேஷ லக்னம் ஜாதகங்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த வக்கர கிரகம் வந்து லக்னத்துக்கு 9வது இல்லையா, அப்போ அவனுடைய தந்தை பிடிவாத குணமுள்ளவராக இருப்பார். தந்தை பிடிவாத குணமுள்ளவராக இருப்பார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9வது போயிட்டு 7லேயே இருக்கு இல்லைங்களா. 7லேயே இருக்கும்போது தேவையில்லாத நண்பர்கள் இவர்களுக்கு பண விரயத்தை கொடுப்பாங்க. அப்போ இவங்க நண்பர்களை வந்து அதிகம் நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும்போது இது எப்போ சார் இவங்களுக்கு வக்கர நிவர்த்தி, இந்த 9வது தந்தைக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கணும், தந்தைக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும், நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும், இந்த ஜாதகத்துக்கு ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, கோச்சாரத்தில் குரு வக்கரமாவார் இல்லையா. அப்போ கோச்சாரத்தில் எப்போ குரு வக்கரமாவார்னா, நம்முடைய ஜனன ஜாதகத்தில் சூரியனுக்கு 5, 5-6, 7, 8 6, 7, 8வது ராசியில் எந்த கிரகம் இருக்கோ அது வக்கரமாகும். 9வது ராசியில் இருக்கும்போது வக்கர நிவர்த்தி ஆகுது. அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கும்போது, இப்போ கோச்சாரத்தில் குரு ரிஷபத்தில் இருக்கார், இப்போ ரிஷபத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கார். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் தை மாதம் பிறந்திருக்காருன்னா சூரியன் வந்து மகரத்தில் இருக்கும் சரிங்களா. இப்போ ஜனவரியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த மகரத்தில் இருக்கும்போது இப்போ குரு வக்கரம், அவங்களுக்கு குரு இந்த மாதிரி ஜாதகத்தில் உள்கட்டத்தில் இருந்துச்சுன்னா வக்கரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நம்மளுக்கு கோச்சாரத்தில் மிதுனத்தில் இருக்கார் சரிங்களா. அதனால் இப்போ குரு வக்கரம் கிடையாது சரிங்களா. அப்போ இப்படி ஒரு குரு வக்கரம் உள்ள ஜாதகத்துக்கு இவருக்கு எப்போ இவருக்கு பொருளாதாரம் உயரும், அந்த குருவின் காரகத்துவமான தொழிலெலாம் இவருக்கு நல்ல வெற்றியை தரும், தந்தைக்கு நல்ல அறிவு வரும், பூர்வீகத்தில் போய் ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்தால் அந்த சொத்து கிடைக்கும், இவருக்கு ஏதாவது புண்ணிய யாத்திரைகள் ஏதாவது போகிறதுனா எப்போ போகலாம், அது வெற்றியை தரும் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவின் காரகத்துவமான அப்படியே சொன்ன மாதிரி தேன் மஞ்சள் சரிங்களா, நெய் இந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸு, பூஜா ஸ்டோரு, மஞ்சள் கலர் வேட்டி துண்டு, அல்லது இந்த மாதிரி ஏதாவது மடங்கள் ஆரம்பிக்கிறது, ஆன்மீக ட்ரஸ்ட்டாக ஆரம்பிக்கிறது, நகை கடை வைக்கிறது, ஏதாவது ஃபைனான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு எப்போ வெற்றியை தரும் அப்படின்னா, கோச்சாரத்தில் குரு வெற்றியை கோச்சாரத்தில் குரு வக்கரமாக இருக்கும்போது வெற்றியை தரும். இப்போ இந்த மாதிரி இருக்குது, ஒரு மேஷ லக்னம் குரு வக்கரமாக இருக்குது, இவங்க ஃபைனான்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 10 லட்சம் ரூபா வரலை, 10 லட்சம் ரூபா வரலை, பெண்டிங்காகவே இருக்குது ரொம்ப நாளாக. இப்போ கோச்சாரத்தில் குரு வக்கரம் ஆகிறார். இப்போ எப்போ வக்கரமாக இருந்த குரு, சூரியன் இங்கே கன்னிராசி வரும், புரட்டாசி மாதம் வக்கரமாவார், புரட்டாசி கிட்டத்தட்ட 16ஆம் தேதி வக்கரமாவார்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த புரட்டாசி 16ஆம் தேதிக்கு மேலே போயிட்டு குரு வக்கரமான ஜாதகங்கள்லாம் வராத பணத்தை போய் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வரும். வராத பணத்தை போய் கேளுங்க, கண்டிப்பாக 100% இது வரும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இப்போ குரு வக்கரம்னு போட்டோம். இதுக்கடுத்து செவ்வாய் வக்கரம்னு வச்சுக்கலாம். இதே மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் வக்கரம், இதெல்லாம் ஒரு உதாரணம் தான், செவ்வாய் வக்கரம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இப்படி போட்டிருப்பாங்க. இப்போ செவ்வாய் வக்கரம் அப்படிங்கும்போது இந்த மேஷ லக்னத்து யார், 8வது இல்லையா, அதுக்கடுத்து லக்னாதிபதி. அப்போ இந்த ஜாதகரே சொல் பேச்சு கேட்க மாட்டார், யாரோட ஐடியாவும் கேட்க மாட்டார். அப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு சொத்து இருக்குமாடா, கண்டிப்பாக சொத்து இருக்கும். அவர் லக்னாதிபதி வக்கரமாக இருக்கும்போது செவ்வாய் பூமிக்காரங்க இல்லையா, அதுக்கடுத்து சொத்து இருக்கும். இந்த செவ்வாய் வக்கரமாக இருக்கும்போது கம்பல்சரி உடன் பிறந்த சகோதரருமே பிடிவாதம் உள்ளவராக இருப்பார். இவருக்கு எந்த ஐடியா சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த வக்கர கிரகம் என்னெல்லாம் செய்யணும், இந்த வக்கர கிரக தொழிலை செய்யும்போது, செவ்வாயினா மெக்கானிக்கு, செவ்வாயினா இன்ஜினியரிங்கு சரிங்களா, செவ்வாய்ங்கிறது மருத்துவம், செவ்வாய்ங்கிறது சிம்பிளாகி படிக்காதனவராக இருந்தால் கறிக்கடை சரிங்களா, ரத்தம் கத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா,
செவ்வாய் வேறு வேறு செயல்கள், விளையாட்டு, ஒரு விளையாட்டு துறையில் போகிறீங்க, ஒரு ஜிம்மு வச்சுருக்கீங்க, அதே மாதிரி இந்த மாதிரியான சாதாரணமாக சர்க்கஸ் கூட செவ்வாய் தான். அப்போ அந்த மாதிரி வந்து வேறு தேர செயல்கள் அனைத்தும் வந்து செவ்வாய் தான். ஒரு போலீஸு செவ்வாய், எனக்கு பதவியில் ப்ரொமோஷனே கிடைக்கல சார், நான் மேசல் ஆக்கணும், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் ஒரு சின்ன கடைசி போஸ்டிங்கில் இருக்கேன், ரொம்ப நாள் அங்கே உழைக்கிறேன், எனக்கு நல்லா எல்லாமே நல்லா பண்ணுறேன் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, பேர் இருக்குது, ஆனால் எனக்கு போஸ்டிங் கிடைக்கல, வெறும் பேர் மட்டும் இருக்குன்னா இந்த செவ்வாயை வக்கரம் ஆகும் இல்லையா கோச்சாரத்தில், அப்போ வக்கரம் ஆகும்போது நீங்கள் போயிட்டு இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய முருகன் வழிபாடு பண்ணுங்கள், அதை பண்ணிவிட்டு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும், அப்போ உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இப்போ குரு வக்கரமாகும்போது வராத பணம் வரும்னு சொன்னேன், செவ்வாய் வக்கரமாகும்போது செவ்வாயின் காரணத்தை தொழில் மட்டும் இல்லாமல் ஒரு பதவி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜனஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்கு, உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்குன்னு வைங்க, அப்போ போயிட்டு இந்த செவ்வாய் வக்கரத்துக்கு முழுக்க முழுக்க நீங்கள் போயிட்டு சொத்து பிரச்சனைக்கு போய் முருகன் வழிபாடு பண்ணுங்கள், அப்போ கண்டிப்பாக அந்த சொத்து பிரச்சனை தீரும். மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடு பெரும்பாலும் வக்கர கிரகத்துக்கு நன்மையை செய்யும், சரிங்களா? அது நான் என்னென்ன கிரகத்துக்கு என்ன தெய்வத்தை வழிபட்டால் நல்லதுன்னு கடைசியில் சொல்கிறேன். இந்த செவ்வாய் வக்கரமாக இருக்கும்போது விநாயகர் வழிபாடு பண்ணும்போது சொத்து பிரச்சனை தீருது, பதவி ஏதாவது அதில் ப்ராப்ளம் இருந்தால் தீருது. அதுக்கடுத்து இப்போ இதே ஜாதகத்துக்கு சுக்கிரன் வக்கரம், இப்போ சுக்கிரன் வக்கரம் போட்டோம் மகரத்தில், இந்த மேசல இருக்கிறதுக்கு சுக்கிரன் யார், ஏழாம் தேதி. அப்போ ஏழாம் தேதி வக்கரமாக இருந்தால் மனைவியை ரொம்ப பிடிக்கும், மனைவியை டைவர்ஸ் பண்ணணும்னு இவருக்கு தோணாது, மனைவியை ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து அந்த சுக்கிரன் காரகத்துவம் தொழில், ஜவுளி கடை, ட்ராவல்ஸு, ஜவுளி கடை, ட்ராவல்ஸு, லேடிஸாக இருந்தால் பியூட்டி பார்லரு, சினிமா, சரிங்களா, அதிகமாக டெக்டைல்ஸு, அதுக்கடுத்து மொபைல் கடை, வுட்டன் ஃபர்னிச்சர், கட்டில் மெத்த அலையின்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி, அதே மாதிரி சொகுசு வாகனங்கள் வாங்குறது விற்கிறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாம் தொழிலாக எடுத்து செய்யும்போது இவங்களுக்கு நல்ல வெற்றியை தருது. இதெல்லாம் இந்த மேசலக்கணத்துக்காரருக்கு சுக்கிரன் வக்கரமாக இருக்கும்போது தொழிலாக எடுத்து செய்யும்போது நல்ல வெற்றியை தருது, சரிங்களா? அதே இடத்துல வந்து இந்த சுக்கிரனுக்கு வந்து லிக்விடுன்னு சொல்லுவோம், லிக்விடுனா ஜூஸ் கடை, பூக்கடை, பழக்கடை, ஏன்னா காசு, அவங்க என்ன நாலேஜில் படிச்சிருக்காங்க, என்ன தொழில் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு, அதான் சின்ன தொழில்னு சொல்கிறேன், பெரிய தொழில்னு சொல்கிறேன், நல்ல பணம் இருக்குது, எண்ட கோடி கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குன்னா உடன் ஃபர்னிச்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி டெக்டைல்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ராவல்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை சார், நான் அண்ணாடங்காச்சு, என்ட காசு இல்லைன்னா 1000 ரூபாய் வச்சு பூ வாங்குவீங்க ரொம்ப நல்லாயிருக்கும், பூ கட்டிவிங்க ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா உங்களுடைய பணத்தை பொறுத்து தான் தொழில், சரிங்களா? அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக ஜூஸ் கடை கூட வைக்கலாம், சரிங்களா? உங்களால் என்ன வசதியோ அதை பொறுத்து இந்த செய்யலாம். இந்த சுக்கிரன் வக்கரமாக இருக்கும்போது மனைவிக்கிட்ட, இந்த வக்கர கிரகத்துக்கிட்ட நீங்கள் வந்து பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க. வே செவ்வாய் வக்கரமாக இருக்கும்போது தம்பிக்கிட்ட பேர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. குரு வக்கரமாக இருக்கும்போது குருமார்கள்கிட்டையோ அல்லது அண்ணங்கிட்டையோ நீங்கள் பேர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. சுக்கிரன் வக்கரமாக இருக்கும்போது மனைவிக்கிட்ட பேர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது, ஏன்னா அவங்களுக்கு உங்களுடைய அருமை தெரியாது, சரிங்களா? இதே மேச லக்னத்துக்கு சனி வக்கரம், இப்போ சனி வக்கரம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சனி வக்கரமாக இருக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, மேச லக்னத்துக்கு 10ஆம் தேதி வக்கரமாக இருக்கும்போது இவர் ஓன் பிஸ்னஸ் தான் செய்வார், இவர் வேலைக்கு போக மாட்டார், அப்படி ஓன் பிஸ்னஸ் செய்யும்போது அந்த பிஸ்னஸில் யாரோட ஐடியாவும் இவர் கேட்க மாட்டார், எப்பயெல்லாம் கேட்குறாரோ அப்போ தோற்றுருவார், யாரோட ஐடியும் கேட்க மாட்டார், பெரும்பாலும் கேட்க மாட்டார், சும்மா ஐடியா பேர் கேட்பார், அவர் என்ன மைண்டில் தோணுதோ அதான் செய்வார், ஆனால் எப்பயெல்லாம் கேட்குறாரோ அப்போ இவர் தோத்துருவார். இந்த சனி வக்கரமாக இருக்கும்போது கம்பல்சரி வந்து குலதெய்வ வழிபாடு பண்ண பண்ண இவர் டெவலப் ஆவார். குலதெய்வ வழிபாடும் மனித முகம் இல்லாத வழிபாடும் சரபேஸ்வரர், ஹைகிருவர், ஆஞ்சநேயர், பிரத்யங்கரா, வாராகி, கணபதி, இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம இவங்கள்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா டெவலப்புக்கு ஆவீங்க, அப்படி இல்லைங்கும் போது ரொம்ப தொந்தரவை தருது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரமாக இருக்கும்போது, இப்போ கோச்சாரத்தில் சனி வக்கரம், இப்போ கோச்சாரத்துலேயும் கும்பத்துலேயே இருக்கு இல்லைங்களா, கும்பத்தில் இல்லாமல் வேறு இடத்துல சப்போஸ் இந்த சனி வந்து இவருக்கு மேசலாக்கணும்,
கும்பத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு கடகத்தில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, கடகத்தில் சனி வைக்கிறோம். இப்போ கோச்சாரத்தில் கும்பத்தில் இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே போட்டுக்கலாம் வைக்கிறோம். எல்லா பேரும் என்ன சொல்லுவாங்க, சார் ஜனன சனைக்கு கோச்சார சனி 6-8 இருக்கு, ஜனன சனைக்கு கோச்சார சனி 6-8 இருக்கு, அப்படி 6-8 இருக்கும்போது இந்த சனி பெயர்ச்சி எனக்கு நன்மையை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 6-8 இருந்தாலும் இந்த சனி வக்கரமாக இருக்கிறதுனால, ஜனஜாதத்துலேயும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால 100% இந்த வருடம் இந்த 4 மாதம் இவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். எப்போ நவம்பர் வரைய, நவம்பர் 10ஆம் தேதி வரைய நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த ஜூலை 30ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி கூட உங்களுக்கு ஜூன் 30ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து வச்சுக்கோங்க, கரெக்டாக 4 மாதத்துக்கு உங்களுக்கு அக்டோபர் 30ஆம் தேதி வரை கூட எடுத்துக்கலாம் எக்ஸாக்டாக சொன்னால். அதுக்கப்புறமே உங்களுக்கு அந்த லாபத்துடைய அந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நீங்கள் உணர முடியும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதான் குலதெய்வ வழிபாடு. ரொம்ப சிம்பிளாக எளிமையான வழிபாடு பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாவே போதும். இப்போ இதே மேசலாக்கணத்துக்கு இப்போ புதன் வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ புதன் வக்கரமாக இருக்கு, அப்போ 3-6 அதிபதி வக்கரமாக இருக்காரு. இப்போ இவங்க என்னடா எதை செய்ய வேணான்னு சொல்கிறோமோ அதை செய்வாங்க. புதன் வக்கரமாக தான் எதை செய்ய வேணான்னு சொல்கிறோமோ உங்கள்கிட்ட செய்யலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் செய்வாங்க. அது தெரிஞ்சவங்களுக்கு பின்னாடி அந்த மாதிரி செய்வாங்க. அந்த புதன் வக்கரமாக இருக்கும்போது அந்த மாதிரி செய்வாங்க. இன்னொன்று என்னடா, இவங்கெல்லாம் வந்து கடைசியில் ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் இருக்கும், அதை கடைசியில் வந்து அந்த நாலேஜை வந்து அப்படியே யூஸ் பண்ணி வின் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு அதீத அறிவு இருக்கும். புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு, சனி வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு அதீத தொழில் திறமை இருக்கும். செவ்வாய் வக்கரமாக இருக்க உடம்புல அதீத பலம் இருக்கும். குரு வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை சமாளிக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும். சுக்கரன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி வந்து மாத இன்கம் இருக்கும், அல்லது மனைவி வழியில் ஏதேனும் ஒரு சப்போர்ட் இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே வக்கர கிரகத்தினுடைய பலன்கள் தான். இப்போ இதில் ஜனஜாதகத்தின கிரகம் உங்களுக்கு வக்கரமாக இருக்கும்போது, வக்கரமே இல்லாத ஜாதகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ரொம்ப தொந்தரவாக வருது. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த வக்கர கிரகம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கும்போது தான் வேலை செய்யுது. கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கும்போது தான் வேலை செய்யறதை தவிர்த்து, மற்றபடி ஜனஜாதத்தில் வக்கரமாக இருந்து கோச்சாரத்தில் வக்கரம் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த 8 மாதம் பெரும்பாலும் வேலை செய்கிறதில்ல, அவங்களுக்கு திசா புத்தி நடந்தாலும் வேலை செய்கிறதில்ல அப்படிங்கிறதா உண்மை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் சார் வக்கர கிரக திசை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வக்கர கிரக திசை உங்களுக்கு கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வக்கரமாகும்போது நன்மை செய்யுது, மற்றபடி அந்த திசை நார்மலாக இருக்குது. இதே வக்கர கிரகம் 6-8 மறைஞ்சு திசை நடத்தும் போது பாதிப்பு தரதான்னா, பாதிப்பு தரதில்ல, வக்கர கிரகம் நன்மையத்தையும் செய்யுது. 6-8 மறையும் போது இன்னும் நல்ல நன்மையத்தை செய்யுது. இதே இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இடத்துல குருவை பார்த்தோம். இந்த குரு என்னன்னா நம்மளுக்கு முழு சுபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவே வந்து பார்த்தீங்கன்னா வக்கரம் இல்லாத காலகட்டத்தில் அந்த குருவின் காரணத்துக்கு தொழில் செய்யும்போது பெரிய லெவல் நன்மையை தர்றதில்லை. அந்த வக்கரமாக இருக்கக்கூடிய அந்த 4 மாதம்தான் இப்போ ஒரு வட்டி தொழில் செய்கிறாங்கன்னு வச்சுங்க, அடமானம் வாங்கிட்டு ஏதாவது பொருள் அடமானத்தை வாங்கி நகையோ பத்திரமோ ஏதாவது வாங்கிட்டு கொடுக்குறாங்க, வண்டி புக்கு இந்த மாதிரி ஏதாவது அவங்க என்ன ஃபார்மாலிட்டியில் வேணால் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அந்த வக்கரம் இல்லாதப்ப இருந்ததை விட வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறதுக்கு ஆள் வராங்க, அவங்கள்ட்ட பெரிய தொகை வாங்குறதுக்கு ஆள் வராங்க. இந்த அதிக இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத விட பெரிய தொகை, இன்றைக்கி சின்ன தொகை வாங்கிட்டு அதை அவங்க 10 பேர்த்திட கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருக்கும்போது ஒரே நபர் பெரிய தொகையை வாங்கிட்டு சரியான நபராக இருப்பார், கௌரவத்துக்கு பயந்து இவங்கள்ட்ட வருவாங்க, அதை கரெக்டாகவும் திருப்பியும் கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த வக்கர அந்த காலகட்டத்தில் 4 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறதா இதனுடைய கருத்து. அப்போ கோச்சாரத்தில் உள்ள வக்கர கிரகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது இது ஒரு உதாரணம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உள்ளதை நம்ம அப்படியே போட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ மேசலாக்கணத்துக்கு இப்போ சுக்கர வக்கரமான என்ன, செவ்வாய் வக்கரமான என்ன, புதன் வக்கரமான என்ன, குரு வக்கரமான என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த வக்கர கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வைத்தறிச்சல் தரும், கெடுதலை தரும்ங்கிறதான் எல்லா பேரும் சொல்லியிருப்பாங்க. வக்கர கிரகம் கோச்சாரத்தில் வக்கரமாகும் போது இரட்டிப்பு லாபத்தையும், அதே மாதிரி இரட்டிப்பு நல்ல அறிவையும், அந்த விஷயத்தில் எந்த கிரகமும் அந்த கிரக காரக தொழிலில் நல்ல நாலேஜையும் கொடுக்குங்கிறதான் என்னுடைய கருத்து. அவ்வளோதான், வேறு எதுவும் நான் சொல்லலை. இதுதான்.
ஆனால் இதை வந்து வெளியில் எல்லா பேரும் தப்பாக தான் நினச்சிட்ருப்பாங்க. வக்ரகிரகம் சார் நன்மையே செய்யாதீங்கிறாங்க சார் அப்படின்னா, நிறைய பேர் நேற்று கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன் சார், வக்ரகிரகம் வந்து திசை எப்படி சார் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ வக்ரகிரகத்தை சார் கண்டிப்பாக நல்லதாக செய்யும், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சார். வக்ரகிரகம் எட்டில் மறைஞ்சிருக்கு அப்படின்னு, அதுவும் புதன் தான், புதன் திசை தான் கேட்டாங்க. எட்டுக்குடைய தசை, எட்டுக்குடைய தசை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எல்லாம் மறைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது வக்ரகிரகம் மறையாமல், ரொம்ப நேரம் பேசணும் இல்லையா, அது தான் கட்டிடுச்சு. மறையாமல் இருந்து திசை நடத்தும் போது கூட அதனுடைய லாபம் கம்மியாக இருக்குது. அந்த வக்ரகிரகம் ஆறேடு பண்ணல மறையும் போது இன்னும் நல்ல வலிமை பெற்று அதனுடைய தன்மை வந்து நல்லாவே செயல்படுது, அது நல்ல லாபத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இப்போ சார்ட்டில் போடுங்க, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்ரம், அது எந்த ஸ்தானாதிபதினு போடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் இப்போ சொல்கிறேன், ஐயா சார்ட்டில் போகிற எல்லாத்துக்கும் சொல்லிடலாங்க.